அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நீங்க பாக்குறது இன்னும் ஒரு அற்புதமான ஆரோக்கிய பானம், அதுவும் கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான ஆரோக்கிய பானம். ஆக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவை பழைய சாதம். நேத்து வடிச்ச சாதத்துல இரவு வந்து தண்ணி ஊத்தி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில இந்த நீராகாரம் ரெடி ஆயிருங்க. அதாவது பழைய சாதம் தண்ணீர், புழு தண்ணீர்னு ஊர்ல ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பேரு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் புழுதண்ணிங்கிறது தான் வழக்கம். இது கண்டிப்பாக வடித்த சாதமாக இருக்கணும், கஞ்சி வடித்த சாதம். சாதம் வந்து நல்லா சூடு இருக்கக்கூடாது. ஆறிய பிறகு அதில் நமக்கு தேவைக்களவு தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பங்கு சாதம் அப்படின்னா அஞ்சு பங்கு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் நமக்கு கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான பானம். 30 நாள் இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தால் முடி கூட அருமையாக வளரும். ஆமாங்க, உடல் சூடுனால தான் முடி கொட்டுற பிரச்சனையே அதிகமாகுது. அந்த உடல் சூட்டை கம்மி பண்ணி நமக்கு நல்ல முடி வளர்ச்சியும் தோண்டும். நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்தும் இந்த பழைய சாதம் நீர். ஒரு டம்ளர் கலவை நான் வந்து இப்போ அதை கலக்கி எடுக்க போகிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை வடிச்சுக்கலாம். அது நல்லா ஊற வச்சு அந்த சாதத்தையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கை விட்டு நல்லா கரைச்சி உப்பு சேர்த்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை கரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த சாப்பாட்டையும் சேர்த்தியே நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். அல்லது சாதத்தை தண்ணியை குடிச்சிட்டு சாதம் தனியாக சின்ன வெங்காயம் கடிச்சும் சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பழைய சாதம் நீர். பார்த்தீங்கன்னா நமது உடம்பில் வந்து நன்மை செய்யும் பாக்டீரியாக்களை அதிகப்படுத்தி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், உடல் குளிர்ச்சியை ஏற்படுத்தும். அதாவது நமக்கு கோடைகாலம் அப்படின்னாலே உடல் வறண்டு நமக்கு உடல் சூடுதான் அதிகமாகும். அதாவது உடல் உள்ள நீர்ச்சத்து எல்லாமே கம்மியாயிரும். அந்த அளவுக்கு கொளுத்துற வெயிலில் நம்ம போயிட்டு வருவோம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த ஒரு அருமையான ஆரோக்கிய பானம் குடிச்சிட்டு வரும்போது நிச்சயமாக உடல் சூடு கம்மியாகும். ஸோ உடல் சூட்டால் ஏற்படுற பிரச்சனைகளும் குறைவாகும். நீங்களும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சாதம் இருந்தால் இன்றைக்கி இரவே அதில் நல்லா குளிர்ந்த தண்ணீரை நிறச்சி வைங்க. நாளைக்கு காலையில் உங்கள் வீட்லேயும் ஒரு அருமையான ஆரோக்கிய பானம் தயார். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்.